தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. அடர்ந்த காடு, வனவிலங்குகள் கூட்டம் என பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்ட போகிறதுனே தெரியல, ரெண்டு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. என்ன பயணங்க, மேனுச சோயிலோட வேறு மாதிரி இருக்குங்க இந்த பயணம். குடிஞ்சதெல்லாம் போனோம், இந்த மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு இருந்தோங்க. இப்போ பாதையே இல்லாமல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். வீடியோ எடுக்க கூட கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி தான் எல்லாம் பண்ணுறது. ஒரு ஆற்று பயணம் இருக்குது, இந்த ஆழத்தை கடக்க போகிறோம். கிட்டத்தட்ட பேராண்மை படம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. சரியான அடித்து போயிட்டு இருக்கு, இதில் இறங்கி கிராஸ் பண்ண முடியும் மச்சான். அனிமல்ஸ்னா சிறுத்தையிலேருந்து புலி யானை எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம போகிற ஏரியாவில் அந்த மாதிரி ஏரியா தான். நம்ம தலைவர் இருக்கிறதுக்கு பயமே இல்லை. யானை வந்தாலும் சரி, சிறுத்தை வந்தாலும் சரி, ஒரு ஆளாக புலி படத்தில் விஜயமே அடிப்பார், அடிச்சா நம்மளை காப்பாற்றிடுவார். என்ன ப்ரோ காப்பாற்றிடுவீங்களா? எங்களை இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்க, எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம். பயணத்தை தான் நான் கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணோம். இந்த பாருங்க, அடுத்து பாருங்க, குனிஞ்சு போக போறோம் நம்ம. ஏன் மேலே ஏறி போக மாட்டோம்? மேலே ஏறி தலைகீழாகத்தான் குதிப்பேன். பள்ளமாயிருச்சே பாரு. ஒரு வழியாக கொடைக்கானல் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கில் காட்டு யானையவே நாங்கள் பார்த்தாச்சுங்க. ஒரு யானை தூரத்தில் மரத்தை உடச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகவே நடந்து வந்துட்டோம். விநாயகனை விநீர்பவனேன்னு பாட்டு போடலாம் தான் நினச்சோம், ஆனால் நெட்ஒர்க் அங்கே கிடைக்கவே இல்லைங்க. எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்கள் அம்பரீஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம் சார். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விலங்குகளை பார்க்கலாம் சொல்லலாங்க. நம்ம அதிசயத்துக்கு இது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிராசிக்கெல்லாம் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ ஒரு 15 பேர் கொண்ட குழு தான் இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போக போகிறோம். ஸோ போகும்போது நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நம்ம கூட இன்றைக்கி நம்மளோட லெஜெண்டான மச்சாங்க நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். சும்மா இருக்க மாட்டேனா. இவர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான் நம்மளை இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்க்கு வந்து நமக்கு கைடாக. ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ என் பேர் முரளி. இப்போ வந்து இவர் வந்து நம்ம நண்பர் மூலமா, அவங்க நமக்கு ஃப்ரெண்டு. இவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, கொடைக்கானலில் எல்லாரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்கள்லாம் நாங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டனால இப்போ நம்ம வந்து ஒரு ஹிட்டனான ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். ஃபுல் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரக்கிங்கில் வந்து நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரக்கிங், ஜீப் ரைடு, கொடைக்கானல்லையே எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறையா இடங்கள் பண்ணுறோம். இப்போ அதில் தான் ஒரு பிளேஸ் இப்போ நம்ம போய் விசிட் பண்ண போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு வந்தீங்க, எங்கே ட்ரெக்கிங் பண்ணணும் தெரியலை, எங்கே விசிட் பண்ணணும் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரோவோட நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக எவ்வளோ தூரம் போகணும் ப்ரோ? ப்ரோ இன்னும் நம்ம ரோட் ஃபேஸாக நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் இன்னும் ட்ராவல் பண்ணோம். ஓகே, ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்கில் தான் போகணும் ஃபுல்லாக. வாக்கிங்கில் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? வாக்கிங்கில் ஃபுல்லாக நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அனிமல்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ? அனிமல்ஸ்னா சிறுத்தையிலேருந்து புலி யானை எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம போகிற ஏரியா, இப்போ நம்ம போகிற ஏரியாலாம் அந்த மாதிரி ஏரியா தான். நம்ம இளவம் பஞ்சா ப்ரோ? எங்க இருக்கு பாருங்க, பெரிய மரம் ஒன்று. ஓ போறதுல, ஓ இது பஞ்சு மரமா? பஞ்சு மரம் செமையா இருக்கு ப்ரோ. இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா ப்ரோ? ஏரியா ரோஸ் வுட் மரமா? இந்த இருக்கு பாருங்க பஞ்சு. இதான் அந்த பஞ்சு மரத்துல இருந்து விழுந்த பஞ்சு. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, சுத்தி காடு, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரொம்ப இலைக்குதுங்க. மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. கிட்டத்தட்ட இன்னொரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். அப்புறம் வந்து யூடியூப் சேனல்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அப்படியே இப்படி இறங்கி ஏறி. இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாதையில் போயிட்டு இருந்தோங்க. இப்போ பாதையே இல்லாமல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். யானை சாணி இருக்கு பாருங்க, காட்டு யானை இங்கே வந்துட்டு போயிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பயமாக இருக்கா, போக போக இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாதையே இல்லாத ஒரு பாதை. வீடியோ எடுக்க கூட கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி தான் எல்லாம் பண்ணுறது. ஒரு ஆற்று பயணம் இருக்குது, இந்த ஆழத்தை கடக்க போகிறோம். கிட்டத்தட்ட பேராண்மை படம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஒரு ஜேர்னியாக இருக்குது. கஷ்டப்பட்டுலாம் இந்த மாதிரி இடத்துல தான் வர வேண்டியிருந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ கடக்க போகிறேன். பரவாயில்லையா, அந்த கஷ்டப்பட்டு இந்த இதை கடந்து வந்தாச்சு.
இந்த கடந்து வந்த எல்லாருமே இந்த உட்காந்துருக்காங்க, ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அடுத்த கண்டென்ட் வர நம்ம நடந்துட்டு வாங்க. குளத்தை தாண்டி இந்த இங்க கூட யானை சாணி இருக்கு. யானை தான் பாக்குற ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஒரே ரொம்ப கஷ்டப்பட்டு வேற லெவல்ல ஆறு போயிட்டு இருக்கா. சரியான அடிச்சு போயிட்டு இருக்கு. இதில் இறங்கி கிராஸ் பண்ண முடியுமா மச்சான்? இட்ட பயணங்க மேனுச சோயிலோட வேறு மாதிரி இருக்குங்க. இந்த பயணம் குடிஞ்சதுலாம் போகணும். யாரும் வந்துச்சா? ஓ, யானைலாம் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்கும் போல இருக்கு. வாங்க அப்புறம் போகலாம். போயிட்டு வரேன். தலைவர் இருக்கிறதுக்கு பயமே இல்லை. ஞானம் வந்தாலும் சரி, சிறுத்த வந்தாலும் சரி, ஒரு ஆளா புலி படத்துல விஜயமே அடிப்பாரு. அடிச்சாதான் நம்மளை காப்பாத்திடுவாரு. என்ன ப்ரோ காப்பாத்திருவீங்களா? என்ன ப்ரோ இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து பொண்ணு மத்த பூன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேர். நீங்க பாக்குறது இப்ப நம்ம இந்த காட்டு பயணத்துல இந்த பூ பாத்துருக்கோம். ஆனா இந்த பூவை தொடக்கூடாது. இதற்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை மன்னா. அந்த ஆறுல இந்த ஜம்ப் அடிச்சிருந்தீங்கன்னா பெரிய நினைச்சிருக்கு. இந்த பயணத்தை தான் நான் கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணோம். இந்த பாருங்க, அடுத்து பாருங்க, நான் குனிஞ்சு போக போறேன். நம்ம திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் பள்ளமாயிருச்சே பாரு. இங்கே ஒரு யானை சாணம்தான் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நாலு தடவை யானை சாணம் பார்த்துட்டோம். அடுத்த தடவை இந்த தலையில் மாட்டுற கேமரா வாங்கிட்டு வந்துடணும். இது யூனிட்டோட ஆமாம். ஒரு வழியாக கொடைக்கானல் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கில் காட்டு யானையவே நாங்கள் பார்த்தாச்சுங்க. ஒரு யானை தூரத்தில் மரத்தை உடச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகவே நடந்து வந்துட்டோம். ஏன்னா தனியாக இருந்தது. தனியாக இருந்த யானை வரட்டும். இன்னொரு பகுதியில் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன். கூட்டமாக யானை நடந்து போயிட்டு இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. விநாயகனை விநீர்ப்பவனேன்னு பாட்டு போடலாம் தான் நினச்சோம். ஆனால் நெட்ஒர்க்கு அங்கே கிடைக்கவே இல்லைங்க. ஸோ அதை பாட்டு பாட முடியலைங்க. கிட்ட போகிறதுனே தெரியல. ரெண்டு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வழி முன்னாடி போனவங்க வந்து நாங்கள் தவற விட்டுட்டோம். இப்போ எங்கிட்டு ப்ரோ போறது? இந்த பக்கமா மச்சான்? இங்கிட்டு தானா? இந்த பக்கம்தான் வழி. காட்டு பயணத்தில் இது ஒரு மைனஸ் பாயிண்ட். எங்கிட்டு போறதுன்னே தெரியாது. ஃபைனலாக நம்ம கொடைக்கானலில் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் வந்துருந்தோம். எந்த பிளேஸை பார்க்கணும்னா இந்த ஒரு பிளேஸை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்துருந்தோம். இந்த ரிவரில் அப்படியே இங்கே ஒரு குழியிலையும் போட்டாச்சு. ஸோ இங்கேயோட நம்ம என் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கடுத்து நம்ம ரிட்டர்ன் நம்ம ரிசார்ட்டு தான் போக போகிறோம். ஸோ இதை காட்டுறது தான் இந்த மெயினாக இந்த இடத்துல நம்ம வந்துருக்கோம். நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் நம்ம உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை கூட்டிகிட்டு வந்தவங்க நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் இங்கே வாங்க, உங்களை தான் இன்ட்ரோ பண்ணுறேன். இங்கே வந்தார். இவங்களும் ஒரு அந்த அந்த அவர் தான், அந்த ஐயாவும் கூட்டிகிட்டு வந்தார். வீடியோ வாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஏகப்பட்ட இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் யானை சாணலாம் இருந்துச்சு. இப்போ கூட யானை வந்துருங்கவ தான் எங்கள் வேமா வீடியோ முடிக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட ரெக்வஸ்ட் கிணக்க நான் இந்த இடத்துல இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.